வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நாம நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய சாயங்கால மேகங்கள் சமூக நாவலோட இறுதி பகுதியை பார்க்க போறோம். இந்த பகுதியில நாம மூணு அத்தியாயங்களை வாசிக்க போறோம், 43, 44, 45. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப நாம கதையை வாசிக்கலாம். அவ்வளவு கடத்தல் நடவடிக்கைகளுக்கு பிறகும் தமது உரிமையை நிலைநாட்ட அங்கே துணிந்து குடியிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவரே இப்போது பயப்படுகிறார் என்பது பூமிக்கு புரிந்தது. சுற்றுமுற்றும் ஒருமுறை பார்த்து கொண்டு மிகவும் தனிந்த பதற்றமான குரலில் அவரே சொன்னார், நீங்க இந்த தீவுல நுழைஞ்சது, இங்க என்னை தேடிக்கிட்டு வந்தது, இப்ப இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்குது, எல்லாத்தையும் யாரும் கவனிக்கல, யாருக்கும் தெரியாதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது சரியில்லை. இது அத்தனையையும் எங்க இருந்தாவது யாராவது கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க தனிப்பட்ட முறையில என்ன தேடி வந்தவங்களா இல்லையான்னு இன்னும் அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதனாலதான் இதுவரைக்கும் ஆபத்து எதுவும் வரல என்றார் அந்த பெரியவர். கண்டுபிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னே வச்சுக்கலாம், அதுக்காக நான் ஏன் பயப்படணும்? நாம எந்த தவறான காரியத்தையும் செய்யலையே. தவறான காரியங்களையே தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கவங்களுக்கு நடுவே அதை செய்யாம இருக்கிறவங்களும் நல்லது செய்ய முயல்கிறவங்களும் கூட ஆகாதவங்க தான்ங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி அவர் கூறியதும் பூமிக்கு மேலே என்ன செய்வதென்று சிறிது மலைப்பாய் இருந்தது. கொன்று புதைக்கப்பட்ட பையன் தான் தேடி வந்த பையனாய் இருக்கலாமோ என்ற சந்தேகத்தை தீர்த்து கொள்ள அவர் உதவ வேண்டும் என்று அவரிடம் மன்றாடினான் பூமி. அப்பெரியவர் மறுபடியும் தயங்கினார். பூமியின் வற்புறுத்தல் தொடர்ந்தது. அவர் சொன்னார், இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பேசிக்கிட்டு இருப்போம். நம்மள யாராவது கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் சந்தேகம் தீர்ந்து அவங்க திரும்பி போகட்டும். யாரோ என் உறவுக்காரங்க வெளியூர்ல இருந்து என்னை தேடிக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டோம். தொடர்ந்து மேலும் சிறிது நேரம் திண்ணையிலேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். பெரியவரின் பெயர் காலத்தினாதன் என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. கடத்தல்காரர்களின் ஆதிக்கம் ஏற்படுவதற்கு முன் அந்த தீவு கிராமத்தில் ஓர் பெரிய மனிதராகவும் நாட்டாமைக்காரராகவும் சிறந்த அந்தஸ்தோடு வாழ்ந்தவர் அவர் என்றும் தெரிந்து கொள்ள முடிந்தது. இரவு 12 மணிக்கு மேல் அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டார்கள். கையில் நீளமான ஒரு டார்ச்சுடன் காலத்தினாதன் வழிகாட்டி செல்ல பூமியும் நண்பர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். கடற்கரை காயல் பகுதியாயிருந்ததனால் நிலம் சொத சொதவென்று ஈரமாயிருந்தது. விரைந்து நடப்பதற்கு முடியவில்லை. சில சமயங்களில் பகலில் தரை தெரிகிறார் போல் இருக்கும். அந்த பகுதி நிலப்பரப்பில் இரவில் முழங்கால் ஆழத்திற்கு உப்பு நீர் நிரம்பி மறுபடி விடிந்ததும் வடியும் என்றார் காலத்தினாதன். இவர்கள் அதிர்ஷ்டமோ என்னவோ, அன்று அவ்வாறு தண்ணீர் நிரம்பவில்லை. ஆனாலும் நடப்பது சிரமமாகத்தான் இருந்தது. அடுத்த அடி எடுத்து வைப்பதற்காக காலை தூக்கினால் செருப்பு தரையோடு பசை போட்டு ஒட்டின மாதிரி சிக்கிக் கொண்டு வர மறுத்தது. தாழம் புதரும் புன்னை மரங்களுமாக அடர்ந்திருந்த ஒரு பகுதியை கடந்ததும் சில மேடுகள் சிலுவை கோபுர அடையாளங்களோடு கட்டப்பட்டு சமாதி கட்டிடங்கள் தென்பட்டன. இங்க எல்லா ஜாதி சனங்களுக்கும் ஒரே மயானம்தான், வேற இடம் கிடையாது. இங்கேயாவது அப்படி இருக்கே என்று கேட்டுவிட்டு சிரித்தான் பூமி. இங்க எரிக்கிறதுக்கு வசதி குறைவு. ராவுல தண்ணி ஏறி செதை அவிச்சிடுங்கிற காரணத்தால எரிக்கிறது இங்க இடைஞ்சலா இருக்கு. எரிக்கிறதுக்கான விறகு கட்ட கடைகளும் இங்கு கிடையாது. இனிமே இந்த தீவுக்கு மயானம் கூட தேவையில்லை பெரியவரே. இங்கதான் யாருமே குடியிருக்கலையே, கடத்தல்காரங்க மட்டும்தானே வந்து போறாங்க, அதுக்காக ஒரு தனி மயானம் எதுக்கு? சொல்ல போனா கடத்தல்காரங்க வந்தப்புறம்தான் இந்த மயானத்துக்கே உபயோகம் நிறைய ஆகியிருக்கு. இயற்கையா சாகுறவங்களை விட அவங்களால சாகடிக்கப்படுறவங்க தான் இங்க அதிகம். கேள்வி முறை இல்லாம அடிச்சு கொன்னு புதைக்கிறதுக்கு இந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. கூறிக்கொண்டே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் டார்ச் ஒளியை பாய்ச்சினார் காலத்தினாதன். புதிதாக மூடப்பட்ட ஈர மண்மேட்டில் புன்னை மர கொம்பினாலேயே சிலுவை மாதிரி ஒடித்து கட்டி வைத்திருந்தது. அந்த சிலுவையின் நுனியில் உட்கார்ந்திருந்த பெரிய ஆந்தை ஒன்று வெளிச்சத்தை பார்த்ததும் சிறகடித்து எழ முயன்றது. அதன் குரூரமான கண்கள் டார்ச் ஒளியில் பளீரென மின்னின.
அவசரத்துல சரியா கூட மூடிட்டு போகல என்று கீழே குனிந்து இரத்தக்கரை படிந்த சட்டை ஒன்றை மண்குவியலிலிருந்து எடுத்தான் பூமியோடு இருந்த நண்பன் ஒருவன். சட்டையை வாங்கி அதன் தோள்பட்டை பகுதியை பார்த்த பூமிக்கு திக்கென்றது. அதில் முத்தக்காள் மெஸ் சர்வர்களும் வேலையாட்களும் பயன்படுத்துகிற யூனிஃபாரத்தின் அடையாளமாக MM என்ற ஆங்கில முதலெழுத்துக்கள் இருந்தன. தனது வியப்பையோ திகைப்பையோ வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அந்த சட்டையை மடித்து வைத்துக் கொண்டான் பூமி. பையனை இங்கே கொண்டு வந்து காதும் காதும் வைத்தாற்போல் ரகசியமாக கொன்று புதைத்து விட்டார்கள் என்று அவனுடைய உள்மனத்துக்கு தோன்றியது. அவன் காலத்தினாதனிடம் கூறினான், சந்தேகமாத்தான் இருக்கு, ஆனா நாமே இப்போ இதை தோண்டி பார்க்கறத விட தக்க போலீஸ் ஏற்பாட்டோடு வந்து முயற்சி செய்வதுதான் நல்லது என்று அவன் கூறியதை அவரும் ஒப்புக்கொண்டார். போலீஸ் வந்தா கூட மஃப்டியில வரத்தான் முடியும், இல்லாட்டி முதல்லையே உஷாராயிருவாங்க என்றார் அவர். தாங்கள் வந்தது போனது எல்லாவற்றையுமே ரகசியமாக வைத்துக் கொள்ளுமாறு காலத்திநாதனிடம் கூறிவிட்டு புறப்பட்டார்கள் அவர்கள். காலத்திநாதனிடம் அவர்கள் விடை பெற்ற பின் மீனவ பெண் இருந்த குடிசை வாசலில் குண்டர்கள் 5 பேர் வந்து வளைத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய விசாரணையே தடித்தனமா இருந்தது. யாருடா நீங்கள்லாம், என்ன வேலையா நேரத்துக்கு இங்க வந்தீங்க? பூமி இதை கேட்டதும் முதலில் குமுறினான். அவர்களை அடித்து உதைத்து விட்டு தப்ப முடியும் என்றாலும் அதனால் மறுகரையிலும் ஆபத்துகள் தொடருமே என்று பின்பு தந்திரமாக யோசித்தான் பூமி. என்னப்பா நம்ம ஆட்களே நம்ம ஆட்களை முறைக்கிறீங்க என்று தொடங்கி மன்னார் ஒரு வேலையாக தங்களை அனுப்பியதாக பொய் கூறினான் பூமி. குண்டர்கள் விடவில்லை. அது என்ன அப்படி எங்களுக்கு கூட தெரியாத காரியம் என்று அவர்களில் ஒருவன் பூமியை மடக்கினான். பூமி அவனை மட்டும் தனியே அழைத்து அவன் காதருகே சொன்னான், நேத்து புதைச்ச பணத்துக்கிட்ட ஒரு தடையும் சிக்கிருச்சு. கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ் வந்தாலும் வரலாம். அதுக்குள்ள தடயத்தை எடுத்துக்கிட்டு வந்துடணும்னு எங்களை மன்னாரு அனுப்பிச்சாரு. நீ வீணா நேரமாக்குனியோ, எல்லாருமே மாட்டிக்குவோம். நாங்க உடனே போயாகணும். நீங்களும் பதுங்குற இடத்துல போய் பதுங்கிக்கணும். ஒழுங்கா வழிய விடு. இந்த தந்திரம் உடனே பலித்தது. அவர்கள் பூமியை மன்னாருவினால் அனுப்பப்பட்ட ஆள் என்று நம்பிவிட்டார்கள். மிகவும் வேண்டிய ஆளாயிருந்தால் ஒழிய இவ்வளவு பெரிய ரகசியத்தை மன்னாரு அவரிடம் சொல்லியிருக்க முடியாதென்றும் அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அதோடு போகாமல் கட்டுமரம் வரை கூடவே வந்து இவங்களை சீக்கிரமா கரையில கொண்டு போய் சேர்க்கணும், பெரிய முதலாளி அனுப்பி வச்சிருக்காங்க, ஜல்தி என்று அவர்களுக்கு உத்தரவும் போட்டுவிட்டு போனான் ஒரு குண்டன். கட்டுமரத்தில் ஏறி உட்கார்ந்த பின்பே பூமிக்கும் நண்பர்களுக்கும் நிம்மதியாக மூச்சு வந்தது. கரையில் இறங்கியதும் கட்டுமரக்காரர்களுக்கு பணம் கொடுக்க பூமி பர்சை திறந்ததும், காசு வேணாங்க, வாங்கினதா தெரிஞ்சா பெரிய முதலாளி தோலை உரிச்சிருவாரு என்று பயந்து ஒதுங்கினார்கள் அவர்கள். சிறிது காலமாக அந்த தீவே கடத்தல்காரர்களின் முழு ஆதிக்கத்துக்கு வந்துவிட்டது என்று பெரியவர் காலத்திநாதன் கூறியதன் அர்த்தம் பூமிக்கு இப்போது புரிந்தது. கரையில் இறங்கியதும் வேறு சில தகவல்களை விசாரித்து தெரிந்து கொண்டு பூமியின் நண்பர்களும் ஆட்டோவில் மயிலாப்பூர் திரும்பிய போது அதிகாலை 3 மணி ஆகியிருந்தது. அந்த இரவு சிவராத்திரி ஆகிய களைப்பில் நண்பர்கள் அயர்ந்து போயிருந்தார்கள். அந்த நண்பர்களை தன் வீட்டிலேயே உறங்க சொல்லிய பின் பூமி ஒருவித வைராக்கியத்தோடு வீட்டிலிருந்து வெளியேறி ஹைரோடுக்கு வந்தான். 44 இரண்டொரு டீ கடைகளை தவிர ஹைரோடு அமைதியில் ஆழ்ந்திருந்தது. கிழக்கே இன்னும் சிறிது நேரத்தில் விடிவெள்ளி முளைத்துவிடும். காற்று வைகரையின் குளிர்ச்சியை சுமந்து வீச தொடங்கியது. தெருக்கள் சந்தடியற்று உறங்கிக் கொண்டிருந்தன. பூமி நடந்து கொண்டிருந்தான். அந்த பையனை மன்னார் வகையராக்கள் கொன்று புதைத்து விட்டார்கள் என்ற உண்மை கசப்பாயிருந்தது. ஒரு புறம் தாங்க முடியாத சோகமும் மறுபுறம் தவிர்க்க முடியாத வைராக்கியமுமாக போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி நடந்தான் அவன். பையனின் அனாதை தாய்க்கு இந்த உண்மை தெரிந்தால் அவள் எப்படி கதறி அழுது தவிப்பாள் என்று நினைத்து பார்த்தபோது, இன்று தன் தாய் உயிரோடு இருந்து தான் இப்படி ஒரு அபாயத்துக்கு ஆளாகியிருந்தால் என்ன நேரும் என்று ஒப்பிட்டு பார்த்தது அவன் மனம். அத்தனை பெரிய நகரத்தை கோழையாக்கி நாகரிகத்தை நொண்டியாக்கி காட்டுமிராண்டித்தனம் பண்ணி கொண்டிருந்த மன்னாருவின் கும்பலை பூண்டோடு வேரறுக்க வேண்டும் என்று மனதில் உறுதி செய்து கொண்டான் பூமி.
ஏற்கனவே மெஸ்ஸிலிருந்து இந்த பையன் திடீரென்று காணாமல் போனது பற்றி போலீசில் புகார் செய்திருந்ததை ஒட்டி இப்போது மேல் விவரங்களை சொல்லி மன்னார்வின் அராஜகங்களுக்கு கேந்திரமான அந்த தீவு கிராமத்தையே போலீசாரோடு வளைக்க வேண்டும் என்று அவன் எண்ணினான். முன்னிரவில் தான் புறப்படும் போதே கவலையோடும் தயக்கத்தோடும் வழி அனுப்பிய சித்ராவும் அந்த பையனின் தாயும் இப்போது உறக்கமின்றி தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று தோன்றியது. போலீஸ் ஸ்டேஷனில் தகவல் தெரிவித்துவிட்டு அப்புறம் சித்ராவை பார்க்க போக வேண்டும் என்று எண்ணியிருந்தான் அவன். ஆனால் போலீஸ் நிலையத்திலேயே அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அவன் போய் சேர்ந்தபோது போலீஸ் ஸ்டேஷனிலேயே சித்ரா இருந்தாள். பூமி புறப்பட்டு போய் வெகு நேரமாகியும் திரும்பாததால் பயந்து பதறிப்போய் போலீஸுக்கு தகவல் தெரிவிக்க வந்திருந்தாள் அவள். நான் என்ன பச்சை குழந்தையா, தொலைஞ்சு போறதுக்கும் காணாம போறதுக்கும் என்று கேட்டான் பூமி. அதுக்கில்ல, நீங்க போய் ரொம்ப நேரமாச்சு, ஒரு தகவலும் தெரியல, தூக்கமும் வரல, ஒரே பயம், என்னென்னமோ பயங்கரமான கற்பனைகள் வேற. பூமிக்கு அவள் இதயம் புரிந்தது. அதிலிருந்த உரிமையின் ஆழமும் அன்பின் பரப்பும் புரிந்தன. என்னை யாரும் எதுவும் பண்ணிவிட முடியாது சித்ரா, உன் பயமும் கவலையும் அனாவசியம். சரி, நீங்க போன காரியம் என்ன ஆச்சு? எல்லாம் சொல்றேன். முதல்ல இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சில விஷயங்கள் சொல்லிட்டு வரேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. பூமி இன்ஸ்பெக்டரிடம் எல்லா விவரங்களையும் சொன்னான். இன்ஸ்பெக்டர் காரியத்தின் அவசரத்தை உணர்ந்து கிரைம் பிரான்ச்சுக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கும் தொடர்பு கொண்டு மேலதிகாரிகளிடம் பேசினார். பூமியின் விவரங்களை எழுதி வாங்கி கொண்டார். காலை 6 மணிக்கு பூமியை மறுபடி அங்கே வருமாறு கேட்டுக்கொண்டார். அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த சித்ரா காணாமல் போன பையன் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்பதை அந்த உரையாடலிலிருந்து ஒருவாறு புரிந்து கொண்டு விட்டாள். அதனால் இருவருமாக ஸ்டேஷனிலிருந்து வெளியே வரும்போது அவள் பூமியை கேட்டாள். இவ்வளவு அரும்பாடுபட்டு அலைஞ்சும் இப்படி ஆச்சு, ரொம்ப பரிதாபம். அந்த ஆயா கிட்ட இதை எப்படி சொல்றது? அவன் பயந்த மாதிரியே ஆயிருச்சு. நான் எவ்வளவோ முயன்றும் அவனை காப்பாற்ற முடியல சித்ரா. அந்த ஆட்கள் என்ன, ராட்சசர்களா மனிதர்களா? மனுஷ உருவத்துலதான் இந்த காலத்து ராட்சசர்கள் தெரியறாங்க. அவர்களை அவங்க செயல்ல இருந்துதான் மனுஷன் இல்லைன்னே கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இப்ப என்ன செய்யறது? அந்த கிழவி கிட்ட உள்ளதை சொல்ல வேண்டியது தானே? சொல்ல வேண்டியதுதான். கொஞ்சம் பக்குவமா பார்த்து சொல்லணும், அல்லது கொஞ்ச காலம் சொல்லாம பிறகு பொறுத்து சொல்லணும். பூமி முதலில் சித்ராவை அவள் வீட்டில் கொண்டு போய் விட்டான். வீட்டுக்காரர் தூக்க கிறக்கத்தோடு வந்து கதவை திறந்தவர் பூமியையும் அந்நேரத்தில் அவளோடு சேர்த்து பார்த்ததும் ஒரு தினசாக சிரித்தார். அந்த சிரிப்பு விஷமத்தனமாய் இருந்தது. இப்ப அந்த அம்மா கிட்ட பையன் கொலையான விஷயத்த சொல்லாத, இங்கேயே அழுது புலம்பி மற்றவர்கள் முன்னால கதற போறா. உன்னோட ஹவுஸ் ஓனர் அதை பார்த்து சத்தம் போட்டாலும் போடுவார். நான் பகல்ல திரும்பி வரேன். ஏன் வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போய் பக்குவமா அங்க வச்சு அதை சொல்லிக்கலாம். அதோட கொஞ்ச நாள் அந்த அம்மா நம்ம கூடவே இருக்கட்டும் என்று சித்ராவின் காதருகே கூறி அனுப்பினான் பூமி. மஃப்டியில் அந்த தீவு கிராமத்துக்கு போக இருந்த போலீஸ் பார்ட்டியோடு பூமியும் போக இருந்தான். முந்தைய இரவு தன்னோடு வந்த நண்பர்களை அவன் இன்றும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. பூமி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்த போது காலை 6 மணி ஆகிவிட்டது. போலீஸ் என்று அடையாளம் தெரியாத ஒரு லாரியில் அவர்கள் தீவு கிராமத்துக்கு புறப்பட்டனர். 800-லிருந்து தீவுக்கு போவதற்கு வசதிகள் நிறைந்த சுங்க இலாகாவின் விசைப்படகு ஒன்றை போலீஸ்காரர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். போலீஸ் உயர்தர அதிகாரிகள் இந்த கேஸில் உண்மையாகவே ஆர்வம் காட்டியதாக தோன்றியது. போகும்போது அவர்களிடம் பேசி பார்த்ததிலிருந்து இதில் வெற்றி அடைவதன் மூலம் சிலர் தங்களுக்கு ப்ரமோஷனை கூட எதிர்பார்ப்பதாக தெரிய வந்தது. முதலில் கிராமத்து பெரியவர் காலத்தினாதனை பார்த்து அவரை வழிகாட்ட சொல்லி அழைத்து சென்று மயானத்தில் அந்த பையனின் பிணத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட வேண்டும் என்ற முடிவுடன் தீவில் போய் இறங்கினார்கள் அவர்கள். ஆனால் தீவு வெறிச்சோடி கிடந்தது. முகப்பு குடிசை அருகே ஆட்களை பார்த்ததும் மீன் வாங்க வந்தீங்களா என்று தெலுங்கில் கேட்டுக்கொண்டு எதிர்படும் வழக்கமான மீனவ பெண்ணை கூட அன்று அங்கே காணவில்லை. குடிசையில் எட்டி பார்த்தால் அதுவும் காலி செய்யப்பட்டு மணல் தரை சுத்தமாக தெரிந்தது. இரவு 2 மணிக்கு பின் காலை 7:30 மணிக்குள் அவசர அவசரமாக உஷாராகி அவர்கள் தப்பி இருக்க வேண்டும் என்று தோன்றியது.
காலத்தினாதனுடைய ஓட்டு அடுக்கு வீடும் பூட்டியிருந்தது. அவர் எங்கே போயிருப்பார் என்பதுதான் பூமிக்கு புரியாத புதிராயிருந்தது. என்ன மிஸ்டர் பூமிநாதன், ராத்திரி ஏதாவது கனவு கிணவு கண்டீங்களா, அல்லது இதெல்லாம் நிஜமாவே நடந்துச்சா? நீங்க சொன்னபடி எதுவுமே இங்கு இல்லையே என்று மஃப்டியில் இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கிரைம் பிரிவு அதிகாரியும் பூமியை குத்தலாக வினவினார்கள். சார், நான் சொன்னதெல்லாம் நிஜம்தான், ஆனா எப்படியோ போலீஸ் வரப்போறதுன்னு மோப்பம் பிடிச்சு ஆட்கள் தான் தப்பிட்டாங்க. மயானத்துக்கு போய் டெட்பாடியை தோண்டி எடுத்தா எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிரும் என்று கூறி தனக்கு நினைவில் இருந்த பாதையில் அவர்களை தீவின் மயானத்துக்கு அழைத்து சென்றான் பூமி. அவசர அவசரமாக புன்னை மரப்புதரை கடந்து ஞாபகமாய் அடையாளத்தோடு நினைவு வைத்திருந்த சிலுவை குறியோடு கூடிய இடத்தை தேடினால் அப்படி அங்கு எதுவுமே இல்லை. பாத்தி கட்டி 10-12 வாழைக்கன்றுகளை நட்டு தண்ணீர் பாய்ச்சியிருந்தது. அந்த பழைய சமாதியையோ மண்மேட்டையோ சிலுவை அடையாளத்தையோ அங்கே அப்போது காணவில்லை. உடனே பூமி பதற்றத்தோடு, இதையும் மாத்திட்டாங்க சார் என்று இன்ஸ்பெக்டரிடம் சொல்ல, இன்ஸ்பெக்டர், எப்படி சார் மாத்த முடியும், நீங்க இடத்த மறந்துட்டீங்களோ என்னவோ என்று பதிலுக்கு கூறினார். அவருக்கு பதில் கூறாமல் பூமியே வாழைக்கன்றுகளை பிடுங்கி எரிந்துவிட்டு அந்த இடத்தை தோண்டத் தொடங்கினான். தயாராக மண்வெட்டியுடன் வந்திருந்த போலீஸும் பிறரும் அவனோடு சேர்ந்து தோண்டினார்கள். நிறைய ஆழம் தோண்டியும் பயனில்லை. அத்தியாயம் 44 முடிவடைந்தது. இப்போ நம்ம கடைசி அத்தியாயத்தை வாசிக்கலாம். அந்த தீவில் அன்று அதிகாலையில் ஆச்சரியங்களே காத்திருந்தன. ஏறக்குறைய அரைக்கிணறு ஆழத்துக்கு தோண்டியும் பயனில்லை. போலீசாருக்கு முன் பூமிக்கு அவமானமாய் போயிற்று. அவன் முந்தைய இரவு தன் கண்ணால் கண்டதை விளக்கி ஹோட்டல் அடையாள எழுத்துக்களுடன் கூடிய இரத்தக்கரை படிந்த சட்டையை கூட போலீஸ் அதிகாரிகளிடம் காண்பித்தான். அங்கேயே பையனின் உடலை இடம் மாற்றி புதைத்திருக்கலாம் என்றும் வேறு சில இடங்களையும் அகழ்ந்து பார்க்க வேண்டும் என்றும் சொல்லி மன்றாடி பார்த்தான். ஆனால் அவன் கூறியதை அவர்கள் நம்பவில்லை. பெருத்த ஏமாற்றத்தோடு திரும்பினர். அங்கே முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல ஆரம்பத்தில் ஏற்பட்ட அவநம்பிக்கையே தொடர்ந்தது. முதல் நாளிரவு பூமியும் நண்பர்களும் போய்விட்டு திரும்பிய பின் கிடைத்த அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டு கடத்தல்காரர்கள் உஷாராகி விட்டிருக்க வேண்டும் என்று புரிந்தது. காலத்தினாதனை பற்றியே இப்போது பூமிக்கு சந்தேகமாயிருந்தது. கடத்தல்காரர்களையும் சமூக விரோதிகளான மன்னாறு கும்பலையும் ஒழிக்க வேண்டும் என்பதில் மிகவும் தீவிரமாயிருந்த காலத்தினாதனையே இப்போது ஏன் காணவில்லை என்பது புரியாத புதிராயிருந்தது. மர்மமான முறையில் அவர் தலைமறைவாகியிருந்தார். பூமியும் போலீஸ் குழுவினரும் எத்தனை வேகமாக அந்த தீவில் இறங்கி சோதனை செய்தார்களோ அத்தனை வேகமாக விசைப்படகில் கரைக்கு திரும்ப வேண்டியதாயிற்று. பூமிக்கு எல்லாமே ஒரு ஏமாற்று நாடகம் போல் இருந்தது. மிஸ்டர் பூமிநாதன், இனிமேலாவது இப்படி பொறுப்பற்ற முறையில வந்து நம்பத்தகாத பெரிய புகார்களை சொல்லாதீங்க, வீண் அலைச்சலும் கால விரயமும் தான் கண்ட பலன் என்று போலீஸ் மேலதிகாரி அவனை எச்சரித்து விட்டு போனார். பூமி லஸ்முனையில் போலீஸ் லாரியிலிருந்து இறங்கியதும் நேரே சித்ராவின் வீட்டுக்கு சென்றான். அப்போது காலை 10:30 மேல் ஆகியிருந்தது. முதல் நாள் இரவு முழுவதும் உறங்க முடியாமல் போனதும் சோர்வும் கடைசியாக காலையில் அடைந்த பெரிய ஏமாற்றமும் அவனை தளரச் செய்திருந்தன. அவன் போன போது வீட்டு சொந்தக்காரருக்கும் சித்ராவுக்கும் ஏதோ பலத்த வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. ஒரே கூப்பாடு மயம். அவர் இறைய, அவள் பதிலுக்கு இறைய, நடுவே சித்ராவுடன் தங்கியிருந்த அந்த பையனின் தாயும் இறைய அங்கே ஒரே கூச்சலாயிருந்தது. பூமியை பார்த்ததும் ஒரு வினாடி பேசுவதை நிறுத்தி மௌனம் அடைந்த வீட்டுக்காரர் மறு வினாடி அவனிடமே, இந்தாப்பா, இது கௌரவமான உங்க குடியிருக்கிற இடம், கண்ட நேரத்துக்கு கண்டவங்களோடு வந்து தங்குறது போறதுன்னு இருந்தா இந்த இடம் உங்களுக்கு லாயக்கப்படாது என்று கத்தினார். பூமி அவர் பக்கம் திரும்பி பதில் சொல்லவே இல்லை. அன்று அதிகாலையில் சித்ராவும் தானுமாக அங்கே வந்தபோது கதவை திறந்துவிட்ட அவர் ஒரு தினசாக தங்களை முறைத்து ஏளனமாக பார்த்ததை நினைவு கூர்ந்தான். கௌரவத்துக்கு மொத்த குத்தகை எடுத்திருப்பவர் போல் அவர் பேசிய விதம் அவனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அப்போது அவரை பொருட்படுத்தி பதில் சொல்ல அவன் விரும்பவில்லை. போன காரியம் என்ன ஆயிற்று என்று ஆவலோடு கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்தாள் சித்ரா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்,
நீயும் இந்த கிழவியுமா சேர்ந்து சாமான்களை ஒழிச்சு கட்டி வைங்க. நான் போய் ஒரு கைவண்டி பார்த்துக்கிட்டு வரேன். இந்த இடம் இனி நமக்கு வேண்டாம். காலி செய்துட்டு எல்லாரும் என் வீட்டுக்கே போயிடலாம். இதை கேட்டு அவள் மறுத்து பேசாமல் சாமான்களை ஒழிக்க தொடங்கினாள். பூமி கைவண்டி கொண்டு வருவதற்காக தண்ணீர் துறை மார்க்கெட் பக்கம் போனான். ஏன் எதற்கு என்று கேட்டுக்கொண்டு தயங்கி நிற்காமல் சித்ரா உடனே தான் சொல்லியபடி கேட்டது அவனை மனம் பூரிக்க செய்திருந்தது. அத்தனை சோதனைக்கு நடுவிலும் தான் சொல்லியபடி கேட்க ஒருத்தி இருக்கிறாள் என்பது மனதுக்கு இதமாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. தீவில் அடைந்த ஏமாற்றத்தை அவனே சித்ராவுக்கு விவரித்து சொன்னான். அன்று பிற்பகல் 2 மணிக்குள் சித்ராவும் பூமியும் அந்த கிழவியும் வீட்டை ஒழித்து காலி செய்து கொண்டு கிளம்பிவிட்டார்கள். பூமி அந்த கெட்ட எண்ணம் கொண்ட வீட்டுக்காரரிடம் கணக்கு பார்த்து அட்வான்ஸில் தங்களுக்கு வரவேண்டிய மீதத்தை வாங்கினான். அன்று பகல் உணவை அவர்கள் பூமியின் வீட்டில்தான் சமைத்து சாப்பிட்டார்கள். பகல் 3 மணி ஆகிவிட்டது. இதற்கு இடையே சித்ராவை தனியே அழைத்து மகன் இறந்தது பற்றி அந்த தாயிடம் இன்னும் சிறிது நாள் சொல்ல வேண்டாம் என்று எச்சரித்து வைத்தான் பூமி. சித்ரா வேறு விதமாக அபிப்பிராயப்பட்டாள். சொல்லாமல் அவளை மேலும் மேலும் சித்திரவதை செய்வதை விட சொல்லிவிடுவதே மேல் என்று சொன்னாள் அவள். வேண்டாம் சித்ரா என்று மறுத்துவிட்டு பூமி தானே அந்த தாயிடம் சென்று, அம்மா, நான் தாயை இழந்தவன், நீங்க உங்க மகனை இழந்தவங்க. இனி எனக்கு நீங்க தாய், உங்களுக்கு நான் மகன். உங்க மகன் திரும்ப வந்தாலும் நீங்க தொடர்ந்து எனக்கும் தாயா இருப்பீங்க என்றான். மகராசமா இரு தம்பி என்று அவனை ஆசீர்வதித்தாள் அந்த தாய். அவள் குரல் ஒடுங்கி தளர்ந்திருந்தாலும் அதில் ஆசி இருந்தது. அவளிடம் வீட்டை ஒப்படைத்துவிட்டு வெளியே கடற்கரைக்கு புறப்பட்டார்கள் அவர்கள். கடற்கரைக்கு போகிற வழியில் சித்ரா தான் கேள்விப்பட்ட ஒரு தகவலை அவனுக்கு தெரிவித்தாள். முத்தக்கால் மெஸ்ஸில் வரவு செலவை கவனித்துக் கொள்வதற்கு அவள் ஊரிலிருந்து வரவழைத்த பையன் நிறைய பணத்தை சுருட்டி கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டானாம். இதை சொல்லிவிட்டு சித்ரா அப்போது அவனை கேட்டாள், எவ்வளவு வற்புறுத்தினாலும் அந்த முத்தக்காலுக்கு மட்டும் நீங்க மறுபடி உதவி செய்ய போகக்கூடாது. இல்ல சித்ரா, அந்த மனப்பான்மை சரியில்லை. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. முத்தக்கா மறுபடி என்கிட்ட உதவி கேட்டு வந்தா நான் மறுக்க மாட்டேன். அவ என் உதவிய விரும்பலன்னா தலையிடவும் மாட்டேன். உங்ககிட்ட உள்ள பெரிய தொல்லை இதுதான். உங்களால ஒருபோதும் பிறருக்கு உதவாம இருக்க முடியாது. கடற்கரையிலிருந்து திரும்பும் முன் பூமி தன் எதிர்கால திட்டங்களை அவளிடம் விவரித்தான். இன்னொருவனிடம் லீசுக்கு விட்டிருந்த தன்னுடைய ஆட்டோவை இனிமேல் தானே எடுத்து ஓட்டப்போவதாகவும் இரவு நேரங்களில் மாணவர்களுக்கு கராத்தை கற்றுக் கொடுக்கும் பணியையும் தொடர்ந்து செய்யப்போவதாகவும் அவளிடம் விவரித்து கூறினான். அவளை ஒரு கேள்வியும் கேட்டான். அபாயங்களும் போராட்டங்களும் சிக்கல்களும் நிறைந்த என் வாழ்வில் நீ தொடர்ந்து துணையாக வர சம்மதிக்கிறாயா இல்லையா? சம்மதிப்பது உன்னுடைய விருப்பம். அதற்காக நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். ஏற்கனவே உங்களுடன் வந்துவிட்டவளை புதிதாக இப்போது வருகிறாயா என்று கேட்பது என்ன நியாயம் என்று கேட்டாள் சித்ரா. மிக்க மகிழ்ச்சி என்று புன்முறுவலோடு அவளுக்கு நன்றியும் கூறினான் பூமி. மேலும் சொன்னான், சுரண்டல் பேர்வழிகளும் ரவுடிகளும் அதிகார வெறியர்களும் பேராசைக்காரர்களும் இந்த நகரவாசிகளை ஒடுக்கியும் ஒதுக்கியும் வைத்து விட்டார்கள். இனி அவர்களை நிமிர்ந்திருக்க செய்து தங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க செய்ய வேண்டும். கடற்கரை நன்றாக இருட்டியிருந்தது. அலைகளின் ஒலி அந்த இருளுக்கு சுருதி கூட்டிக் கொண்டிருந்தது. புறப்படலாமா சித்ரா? அவள் எழுந்தாள். அவன் கையும் அவள் கையும் சுபாவமாக இணைந்தன. அவர்கள் கை கோர்த்து நடந்தனர். முன்பு ஒரு முறை நிகழ்ந்தது போல் கைப்பற்றியதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க சொல்லி பரஸ்பரம் கேட்டுக்கொள்ளவில்லை. மணற்பரப்புக்கு இப்பால் மேற்கே நகர ஒளிமயமாக இயங்கிக் கொண்டிருந்தது. பூமியும் சித்ராவும் இருளிலிருந்து ஒளியை நோக்கி கை கோர்த்தபடி இணைந்து நடந்தார்கள். வீடு வரை நடக்கலாமா அல்லது டாக்ஸி ஆட்டோ பார்க்கணுமா? நீங்க கூட வரும்போது எவ்வளவு தூரம் வேணும்னாலும் துணிஞ்சு நடக்கலாம். இந்த அர்த்த நிறைவுள்ள வாக்கியத்தை ஒரு புன்முறுவலால் வரவேற்றான் பூமி. அவனது புன்னகை அவளது பதில் புன்னகையை சந்தித்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.